தங்கம், ஏன்டா இருமிட்டே இருக்க? கஷ்டமா இருக்கா? நைட்டு தூங்கவே இல்லை, எவ்வளோ சளியா இருக்கு. சரி, நான் உனக்கு வேற ஒரு நல்ல மருந்து தரேன். துளசி இல்லை தங்கம், இது இன்னொரு மருந்து, நல்லா கேக்கு சளிக்கெல்லாம். கவலை இருந்தா கரைஞ்சு போயிடும். இந்த பேர் வந்து ஆடாதோட. நல்லா இருக்கு தங்க, சளிக்கெல்லாம் குடிச்சோன்னா ஒரு மூணு நாள் குடிச்சா போதும், நெஞ்சில் இருக்கிற கவம் எல்லாமே போயிடும். இல்ல தங்கம், இல்ல கசப்பாடுல இருக்கு, அது நல்லா இருக்கும், நல்ல மருந்து. சரியா? அதோட வேணா என்னன்னு தெரியாது இல்ல தங்கம். இப்ப நான் எடுத்துட்டு வர்றேன், எப்படி இருக்குன்னு பாரு. இரு, பாரு தங்கம், இதுதான் ஆடாதோட இலை. நீளமா இப்படிதான் இருக்கும். இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், எல்லா இடத்துலயும் வளரும் நல்லா. இது வந்து ஏன் ஆடாதோடான்னு பாத்தீங்கன்னா, ஆடு தொடாத இலை. ஆடு மாடு எதுவுமே, பூச்சிகள் எதுவுமே இதை சாப்பிடாது. ஏன்னா தங்கம் பார்த்தேன்னா, இது வந்து கசப்பாகவும் ரொம்ப காரமாகவும் இருக்கும். அதனாலதான் ஆடு மாடு எதுவுமே இதை தொடாது, பூச்சிகளுமே இதை அண்டாது. சரியா? ஆடா தொடக்கி தங்கம், பாடாத தொண்டை கூட பாடுங்கிற ஒரு பழமொழி இருக்கு. சரியா? இது இந்த ஆடாதொடை இலையை குடிச்சோன்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சி எல்லாமே வெளியே வந்துடும். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வயிற்றுல பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். சரியா? இப்போ இது உனக்கு நான் கசாயம் வச்சுட்டு தரேன். இதில் வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த நரம்பை வந்து நம்ம நீக்கிட்டு இதை கட் பண்ணி போடுவோம். கஷாயம் வச்சு கொண்டு வந்துட்டேன். நீ வந்து இப்படியே குடிப்பேங்கிறனால நான் தேன் ஊற்றலை. இப்படி பிடிக்காத குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி குடிப்பாங்க. சரியா? நீ இதை குடிச்சுக்கோ. கசப்பாக இருக்காதுன்னு சொன்னால் கசப்பாக இருக்கு. ஒரே மணக்கு குடிச்சுக்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லதெல்லாம் அப்படி தான் இருக்கும். Oh.
குடித்தவங்க குடி, மெதுவா குடி. குடிச்சிட்டேன், கொஞ்சம் தான் குடிச்சுக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சது. குட் கேர்ள். தங்கம், இந்த ஆடாதோட இலைக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு, என்ன தெரியுமா? சளிக்கொல்லி, கபக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 நாள் குடிக்கணும், சரியா? குடிச்சா வந்து கபம் எல்லாம் நீங்கி நெஞ்சிலிருந்து எல்லா சளியும் வெளியே போயிடும். சரி, இதை வந்து நம்ம 7 நாள் சாப்பிடும்போது ஈஸி டைஜஷன் ஃபுட்டாக எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து இந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இந்த இலை தங்கம், இந்த குடோனில் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பூச்சி அது இதெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பழத்துக்கு மேலே இந்த இலையை போட்டு மூடி வச்சுருவாங்க. ஏன்னா இந்த இலையை வந்து பூச்சி அண்டாது அதுக்காக. இது எல்லா இடத்துலையுமே நல்லா வளரும் தங்கம். இது வந்து தொட்டிலேயே சும்மா அந்த இதை வந்து கட் பண்ணி வச்சாலே அது வந்து நல்லா வளரும், சரியா? இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல், அவங்க வீட்லேயே இடம் இல்லாட்டி சும்மா ஒரு பாட்டில் வச்சாலும் நல்லா வரும், குடிக்க சொல், சளியெல்லாம் இருந்தால் நல்லா கேட்கும், நான் நல்லா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல், சரியா?